ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் சபரிஷ். வெல்கம் டு நம்ம ஒசூர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனந்தகிருஷ்ணன் சார் டைரக்ஷனில் வெளிவந்த படம் கோடியில் ஒருவன், நம்ம விஜயாண்டினி சார் நடித்தது. அந்த படத்தை பற்றி பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கறதுக்காக தான் நம்ம ஒசூர் லக்ஷ்மி தேவி சினிமாஸ்க்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மூவி பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கலாம். சரியான மெசேஜ் இது சக்கதா இருக்கு படம் மட்டும் சக்கதா இருக்கு ஆனா படம் இளைஞரும் மட்டும் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் உற்சாகப்படுவாங்க படம் ஆனா அந்த அளவுக்கு தாய் இது சென்டிமெண்ட் தாய் தகுந்த மாதிரி தான் அரசியல் படமும் வந்திருக்கு தாய் ஆசைப்பட்ட மாதிரி மகன் வாழ்றோம் ஆனா சூப்பரா இருப்படம் சரியா இருக்கு உப்புமா இருக்கு எல்லா இளைஞரையும் பார்க்க வேண்டிய படம் எல்லா இளைஞரையும் வரணும் சின்ன பசங்க இருந்து எல்லாருமே பார்த்தா அரசியல் கத்துக்குவாங்க இந்த படம் பார்த்தா சூப்பரா இருக்கு படம் வச்சிருக்காங்க இது. அவங்க அம்மா வந்து நாருக்கு இப்படி செய்யணும் நல்லது அன்னிட்டு முன்னாடி போறாங்க. அவங்க அம்மாக்காக அவங்க போராடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து இதாகிடுறாங்க அப்பமா. அவங்க அம்மா வந்து எனக்காக இப்படி செய்யணும், எங்கள் நாடுக்கு ஊருக்கு எதனா செய்யணும்னுட்டு இது பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க போராடுறாங்க வீரம். சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ எப்படி பிரதர் இருக்குது? படம் பயங்கரமாக இருக்குது. பாலிடிக்ஸ் படம் கண்டினியூ 2024 கொடுத்துருக்காங்க. பார்ட் டூ வரப்போகுது. ஓ, அதாவது பார்ட் டூ வரும். பார்ட் டூ வந்தது 2024 சிஎம் பெண்டிங் வச்சுருக்காங்க. ஓகே, பயங்கரமாக இவங்க விஜய் ஆண்டனி பயங்கரமாக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். இது வந்து ஒரு பொலிட்டிக்கலான படம், பாலிடிக்ஸ் படம். அம்மாவோட சென்டிமெண்ட் பயங்கரமாக இருக்கு. ஓகே ஓகே. வில்லன் படத்தில் வில்லன் எப்படி நடிச்சது? வில்லன் கராவா வில் பயங்கரமாக இருக்காங்க. கேஜிஎஃப்க்கு நெக்ஸ்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஆ, நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஓகே. அங்கே பசங்க கூட ரோடிசம் கஞ்சா கிஞ்சா அடிக்கிற மாதிரி, அப்புறமா இவங்க திருத்துற மாதிரி செம்மையாக இருக்கு படம். நல்லா இருக்குண்ணா, ஃபேமிலியும் பார்க்கலாம் மாதிரி நல்லா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு. பக்காவாக அரசியல் இதுதான், ஒரு கவுன்சிலராக செய்ய வேண்டியது செய்யணும், எல்லாருமே அதை மாதிரி செய்யணும். இந்த படத்தை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளை பற்றி, இந்த அரசியல் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். படம் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம், கட்டாயமாக பார்க்கணும். இதெல்லாம் செகண்ட் பார்ட் வருதுன்னு சொல்றாங்க, அது உண்மையா? உண்மை. 2024 தான் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. அதாவது இந்த படம் வந்து மறுபடியும் செகண்ட் பார்ட். அவர் கவுன்சிலரா எம்எல்ஏ பண்றதா கரெக்டா பண்ணியிருக்காரு. இன்னும் சிஎம் வந்து பண்ண வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு, அதை பார்க்கலாம் நம்ம. ஓகே மக்களே, எல்லாரோட பப்ளிக் ஒப்பீனியனும் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த படத்தை பார்த்து இந்த மூவி பத்தி நீங்க ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட சேனல் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் சபரிஷ். பாய்.